அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்தியானந்தரே போற்றி போற்றி. ஆத்மாவையும் கடவுளையும் தரிசிக்கும் அந்த தருணம் எப்படி சுவாமி? அந்த அனுபவம் நீ இருக்க மாட்டேன்னா நான் இருக்கிறேன்றது இல்லைங்க. கடவுளை நீ தரிசிக்கும் போது அங்க இருக்க மாட்டேன். இதை ரொம்ப அழகா சொல்லுவார் பட்டினத்தார். அந்த தருணம் எப்படி இருந்தது? ராணி அட்டாக யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்து ஐந்தும் விட்டேறி போன விளித நிலைவே போன்று கண்டேன். வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கிது. இந்த யோகம் பண்றியா, இதனால் கடவுளை பார்க்க முடியாது. இந்த ஆறு ஆதாரம் பண்றியா, அதனால கடவுளை பார்க்க முடியாது. அப்புறம் இதெல்லாம் எதுக்கே செய்யணும்? மன அடங்கத்துக்குடா. இதெல்லாம் மன அடங்குனா தாண்டா கடவுளை பார்க்க முடியாது. மன விரிவாடியது வரைக்கும் எவனாலையும் கடவுளை பார்க்க முடியாது. சரி, அந்த நிலை எப்படி இருந்தா? நான் வெளியே போனேன், கடவுளை சாப்பிடலாம். நான் பார்த்த கடவுள் என்ன சாப்பிட்டு நான் இல்லாம போயிட்டேன் பார்த்தேன். அதான் கடவுள். தேனை தொட்டுனாக்கன்னா ருசி இருக்கும். இதெல்லாம் பக்தி. கடவுளோட கலக்கும் போது தேன்லயே விழுந்த மாதிரி. இதான் ஞானம். இல்லையா? அப்படித்தானே. கண்டிப்பா உணர்ந்து பாக்குறேன். நீங்க சொல்றதையே நாங்க உணர்ந்து பாக்குறோம். உலகமே நீங்க விழுந்து பார்த்துனுக்குது. ஒரு அம்மா சொல்றாங்க கனடாவில இருந்து, சாமி எல்லா ஆன்மீகவாதியும் பேச்சு, எல்லா மதவாதி பேச்சும் கேட்டேன், எல்லா சாமியார் பேச்சும் கேட்டேன். உங்களுக்கு முன்னாடி எவனும் பேசல, உங்களுக்கு பின்னாடி எவனும் பேச முடியாது. இதுக்கு மேலே என்ன ஒன்று? ஏன் சொல்றேன்னா, நான் எந்த மத போதனையை பற்றியும் பேசுறது, வாழ்க்கையினுடைய பிராக்டிகளை பற்றி பேசுறேன். நீ எப்படி வாழணும், எதை அடையணும். அதனால ரெண்டாவது, இவங்க பேசுறதெல்லாம் பாதி புரியும் பாதி புரியாது. நான் பேசுறது குழந்தை கூட புரியும். அடித்தட்டு மக்களுக்கு போய் இங்கிலீஷ்காரங்கிட்ட போய் நான் தமிழ்ல பேசுறேன், அவனுக்கு என்ன புரியும்? இல்ல நான் உட்காந்து அவன் இங்கிலீஷ்ல பேசுறேன், எனக்கு புரியுமா? புரியுற பாஷையிலேயே பேசணும், அப்பதான் புரியும். அதை தான் பண்ணிக்கிறேன். ஆன்மீகத்துக்கு ஏதாவது வயது வரம்பு ஏதாவது இருக்கா சாமி? இருக்குதுமா. வயது ஆட்சி இளமைன்னு எதை வச்சு சொல்ற? நீ உடலை வச்சுதான் இளமை சொல்ற. உடல் எதை வச்சு நிக்குது? ஆன்மாவை வச்சு. ஆன்மா சாகும்போது கூட படுக்கையில் இருக்கிறவங்க கூட ஆன்மா இருந்துக்கிற மாதிரி இருக்கும். 10 வயசுக்கு பையனுக்கு ஆன்மா இருக்கணும். விந்து வச்சு தான் சொல்லியிருக்கீங்க சாமி. விந்து வீரியமா சுரக்கிற வரைக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கும். விந்து சுரப்பு குறைய குறைய நீ இவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா கூட விந்து இவ்வளோண்டு தான் உருவாகும். நீ இவ்வளோண்டு சாப்பிட்டீங்கன்னா இவ்வளோ விந்து உருவாகும் இளமையில. அந்த விந்துனுடைய சுரப்புக்கு ஏற்ற மாதிரி உடல் முன்ன மாதிரி மீன் 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 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது குறைஞ்சி போச்சுன்னா என்ன மாதிரி தலை தலை தலைன்னு ஆட ஆரம்பிச்சோம். ஏன் சாமி அப்படி? சாமி அதை வச்சுதாம்மா வயசை நிர்ணயிக்கிறோம். அப்ப ஆன்மீகத்து வர்றதுக்கு வயது வரம்பு தடையே இல்லை. தடை இருக்குதுன்றன. எப்படி தடை இருக்குது? அந்த விந்து சுரப்புக்குள்ள வந்தான கடவுளை அடையறதுக்கும் விந்து தான் வேணும். உலகத்துல நீ ஆம்பலியா பொம்பலியா வாழணும்னாலும் விந்து தான் வேணும். இங்கேயும் இது இருந்தாதான் உனக்கு மரியாதை. அங்கேயும் கடவுள் கட்டுவோம், அது இருந்தாதான் மரியாதை. அது சுரக்கும் போதே நீ கடவுள் வழியில போயிட்டீங்கன்னா உனக்கு மரியாதை கிடைக்கும். எல்லாரும் வேலையும் இல்லைங்க, எனக்கு பேரங்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரேங்க, என் பேத்துக்கு இது பண்ணிட்டு வரேங்கன்னு வந்தீங்கன்னா கடைசியில் அங்கே ஒண்ணுமே இல்லை. சட்டியில இருந்தா தான் நாகப்பையில வரும். சட்டியை காலி பண்ணி வச்சு கடவுள் கிட்ட போயிட்டா ஒன்னும் கிடைக்கும். அதனால உடல்ல பலம் இருக்கிறதுக்குள்ள கடவுளை அடையணும். உலக செயல் செய், கடவுளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி. அதை விட்டுட்டு நான் உலகங்க கடமைங்க செய்ய எல்லாருக்கும் கடவுளுக்கே ஒரு கடமைக்கு. கடவுளுக்கு தூங்கத்துக்கே நேரம் இல்லையா? கூட்டம் ஜாஸ்தியாக போச்சா, பிரச்சனை ஜாஸ்தியாக போச்சா, கடவுள் சொல்றாரு. ஆனா இருந்தாலும் அவரும் குறிப்பிட்ட நேரத்தில் தியானம் பண்ணிக்கிறாரு. அப்படிப்பட்ட கடவுளே தியானம் பண்றாரு. சராசரி நாளைக்கு சாவு ஒரு மனுஷன் நீ பண்ணக்கூடாதா? அதனால ஒவ்வொரு மனிதனும் பண்ணணும். இப்ப மகான்களின் குறிக்கோள் கடவுளை அடைவது மட்டுமே. அவர்கள் மக்களை பற்றியோ உலகை பற்றியோ கவலைப்பட மாட்டார்கள் என்ற போது மகா அவதார புருஷ பாபாஜி சிலருக்கு காட்சி கொடுத்ததாகவும் கிரியாயோகம் கற்றுக் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. உண்மைதானம்மா. அது எப்படி சொல்லுங்க. இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுமா, இந்த ஊர் கேட்டு போகுது, இந்த மக்கள்லாம் கஷ்டப்படுறேன், நான் என்ன பண்ண முடியும் கஷ்டப்படுறான்னு பார்த்தீங்கன்னா எவனா நான் சொன்னேன் என் பேச்சை கேட்பேன். அதனால அவனுக்கு கடவுளை பற்றி தான் போனோம். இவனுக்கு ஆசையில் வாழற மனிதன். அதான் பகவத்கீதையில் ஒரு இது வரும், அந்த அர்ஜுனன் போய் பீமம் போய் கேட்பான் கிருஷ்ண பரமாத்மாவிடம், கலியுகம் எப்படி இருக்கும், ஒரு 3-4 அம்பு அடிப்பார் அர்ஜுனன் கண்ணன், அந்த 4 பேரும் அந்த அம்புங்களை எடுத்துனுவா, அங்கே என்ன நடந்ததுன்னு பார்க்கணும்னு சொல்லுவோம். ஒரு அம்பை எடுக்க போவோம், ஒருத்தன் பார்த்தா ஒரு மாடு கண்ணு போட்டு அது உடல சுத்தம் பண்ணும், பசுமாடு ஒரு கண்ணு போட்டு அதனுடைய உடலை சுத்தம் பண்ணுது. எப்படி சுத்தம் பண்ணுமா, அது உடம்பு புண்ணாகி போச்சு, இப்படி நக்கி 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 அது உடம்பு நோயாகி புல்லுற அளவுக்கு நக்கிச்சு. இது என்னன்னா அது பாசம்ன்ற முறையில் அதை நக்கி அதை சாவடிக்குது. இல்லை ஒருத்தவன் சொன்னான் அது மாதிரி பசுமாடு அது உடம்பு புண்ணாகி போச்சுப்பா கண்ணு குட்டிக்கு அப்படின்னு இப்போ சொல்கிறார் கண்ணப்பன் பார்த்தான். இதாண்டா உலகம். கலியுகத்தில் பாசம் பண்ணுற முறையில் தன்னுடைய பிள்ளைங்களை தன் தாயை தகப்பனை கெடுத்துருவான் அப்படின்னு இன்னொரு அம்பு அடிக்கிறான். குயில் கூவுது, ஆனால் இன்னொரு பொருளை வச்சு குத்தி குண்ணுன்னு. என்ன சாமி குயில் கூவுது, இன்னொரு மாமிசத்தை துண்ணுதுன்னா. இதாண்டா கலியுகத்தில் ஆன்மீகவாதிங்க பண்ண போகிறது. பேசுறது குயில் மாதிரி பேசுவான், செயலெல்லாம் கிருமி மாதிரி ஊற்றின்னு பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய உண்மை. இன்னொரு அம்பு எடுக்க போகிறான், நடுவில் ஒரு கிணறு, அதை சுற்றி 4 கிணறு, 4 கிணத்துல புல்லாகுது தண்ணி, நடுவில் இருக்கிற கிணத்துல தண்ணி இல்லை. அவன் கேட்குறான், என்ன சாமி நடுவில் இருக்கிற கிணத்துல மட்டும் தண்ணி இல்லை, 4 கிணத்துல இதடா கலியுகம். சுற்றி பணக்காரனாக இருப்பான், நடுவில் இருக்கிற ஏழைக்கு 10 பைசா கொடுக்க மாட்டான். அதான் நடந்துக்குது. அதனால உலகத்தை அப்பவே நிர்ணயிச்சுட்டாங்க அவங்க, இது எப்படி நடக்க போகுதுன்னு. நான் போன கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தேன், குரான்ல ஒரு வாக்கியம் வரும், அந்த வாக்கியத்துல சொல்றான், கத்திரி செடி ஒரு மனுஷன் கத்திரிக்காய் இருப்பான், எப்படி கத்திரிக்காய் செடியை விட மனுஷன் உயரமா இருப்பான், அதனால கத்திரிக்காவை கையில அறுத்துருவான். இது ஒரு மிதமான காலம். அழிவு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கத்திரி செடி மரமாயிடுமா, மனுஷன் தோல்டு போட்டு கத்திரிக்காய், மனுஷன் குள்ளமாயிடுவான், கத்திரி செடி வளர்ந்துட்டா இது அழிவு காலம்டா. பெண்கள் இருக்கிற இடத்துல ஆண்கள் போய் வட்டமிடுவான் அந்த பெண்களுக்காக, அது மிதமான காலம். ஆனா ஆண்கள் குறைஞ்சி போய் ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்கள் போய் வட்டமிடுவான், இது அழிவு காலம்டா குரான்ல. உண்மைதானே, நீங்க தானே நடந்துங்க. அதனால எந்த வேத நூல்ல சொன்னதும் பொய் கிடையாது, ஆனா வேத நூல் படி ஒருத்தம் கூட நடக்கிறது கிடையாது. எல்லா வேத நூல்லையும் சத்தியத்தை சொல்லிக்கிறான், பைபிள்ல சத்தியத்தை பேசிக்கிறான், குரான்ல சத்தியத்தை பேசிக்கிறான், பகவத்கீதையில சத்தியத்தை பேசிக்கிறான், ஆனா எவனுமே படிக்கிறானே தவிர அது படி நடக்கிறது கிடையாது. அதனால தீமைகள் உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கும், தடுக்கவே முடியாது. கலிகாலம்ன்றது இதுதான், அதுதான் அழிவு காலம். கலினாவே அழிவுன்னு அர்த்தம். கலின்னா என்ன, ஒரு காலண்டர் பார்த்துருப்பீங்க, கல்கி அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய குதிரை, அது மேலே ஒரு ராஜா ஒரு கத்தி எடுத்து நல்லாரி வெட்டி போட்டுன்னு வருவார். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கடல், கடலுக்குள்ள காற்று உருவாகி பூகம்பமாக மாறி உலகங்குள்ளே தண்ணி பரவி அழிச்சிடும், திரும்பி பொது உலகம் தோணும். அதுதான் கல்கி. கல்லும் பகலும் அருளிடம் தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவெளியாமேன்னு ஒரு பாடலில் சொல்கிறாருங்க. ஆமாம், உண்மைதான் அவர் சொன்னது. நம்ம எல்லாருமே அல்லும் பகலும் நீ உட்காந்து இருக்க முடியுமா கடுவெளியை நினச்சின்னு, அருளுடன் தூங்குறதுன்றது தியானத்தில் இருக்குது. அதான்ப்பா, அல்லும் பகலும் உட்காந்தின்னா என்ன ஆகும், உடம்பு உஷ்ணம் ஏறிடும். நீ தூங்கின்னு தான் கிடக்கணும் எப்பவுமே, வேலை வெட்டிக்கு போக மாட்டேன், பொண்டாட்டி கட்டை எத்தனை வந்து இப்போ டம்மு 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 4 போட்டால் சுச்சு பிடிச்சி ஓடுவேன். இது மகான்கள் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியம், ஆனால் மனுஷனுக்கு சாத்தியப்படாது. ஏன்னா அவசர உலகம் இது, இங்கே பணம் தான் பிரதானம். அப்போ அவன் பணத்தை தேடி ஆகணும். பணம் இல்லாத வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி சேர்க்க மாட்டான், பணம் இல்லாத போனால் புள்ள சேர்க்க மாட்டான். இப்போ பெத்த பிள்ளையா என்ன கேட்குறான், நம்மளை பெற்றாங்க வளர்த்தாங்க, இந்த உலகத்தில் இவ்வளோ பெருசாக நம்மளை ஆக்கி இருக்கிறாங்களே நம்ம தாய் தப்பன் எவனா நினைக்கிறானா, என்ன கேட்குறான், என்ன வச்ச எனக்கு, எதுக்கு பெற்றுக்கினேன் அப்படின்னு கேள்வி கேட்குறான்ல. இந்த மாதிரி கேள்வி கேட்குற உலகத்தில் நீ பணம் சம்பாதிக்காமல் என்ன பண்ண முடியும்? அதனால் நீ முழுமையாக கடவுள் மேலே ஈடுபட முடியாது. அது சும்மா ஏமாத்துகிற விஷயம். ஆனால் கிடைச்சது, இந்த பயனை நான் பண்ணிங்கிறேன். மீதி ஆரம்பம் எந்த முடிவு இறைவந்துன்னு போகணும். சரி, அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நினைவுகள் உந்து முடிவுகள் அவந்து அப்படின்னுவேன். அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான வாழ்க்கை. நீ முடிவு பண்ணுறதுலாம் வாழ முடியாது. எனக்கு 1000 எண்ணங்கள் 1000 ஆசைகள், ஆனால் நிறைவேறலையே. அப்போ அவன் எனக்குன்னு வகுத்துக்கிறான் ஒரு வாழ்க்கையை. அதுதான் என்னால் முடியும், அதுதான் நடக்கும். அந்த மாதிரியான பயணங்கள் பண்ணும்போது தான் நீ அமைதியாக இருப்பே தவிர, சும்மா நான் தியானம் பண்ணுறேங்க, நான் அதை பண்ணுறேங்க இதை பண்ணுறேங்க, இந்த வேஷம் கட்டுற வேலையெல்லாம் உண்மையான ஞானத்தில் இருக்கக்கூடாது. சரிங்க, போலி ஞானத்தில் போலி வேஷம் போட்டுக்கிறோம் ஏராளமாக இருக்கிறோம் இன்றைக்கி. அதை மாதிரி நம்மளாம் ஆகிடக்கூடாது, நம்மளை ஒட்டு வரவங்களையும் ஆக்கிடக்கூடாது. சரிங்க, அந்த மாதிரி அதுதான் ஞானம். ஏன்னா நீ ஒரு மணி போட்டால் கூட அது மேலே உனக்கு ஆசைக்குதுன்னு அர்த்தம். ஒரு துணி போட்டால் கூட அது மேலே ஆசைக்குதுன்னு அர்த்தம். இவ்வளோ ஆசைகளை சுமந்த ஆண்டவனை எங்கே நீ தேட முடியும்? அடுத்தது என்ன செய்யலாம் தானே தேடுவேன். அப்போ அப்படி தேடும்போது உனக்கு ஆசை வளரதான செய்யும், அழியாத. இந்த அழியாத ஆசைகள் வளரும் போது ஆண்டவன் உன்னை விட்டு விலகி போயிடுவான். ஆண்டவனுக்கு உனக்கு தொடர்பு, நீ சொல்லிக்கலாம் கடவுளை என் கூட்டம் சுற்றிங்கிறாருன்ட்டு. அது நம்மளையும் ஏமாற்றிக்கணும், ஊரையும் ஏமாற்றிக்கிறோன்னு அர்த்தம். சரி, எப்போ ஒரு மனிதன் பற்று இல்லாமல் எந்த வேஷத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறானோ அவனுக்கு தான் கடவுள் சாத்தியம். அதனால தான் சொன்னான், ஒரு ஆன்மீகவாதி அவனுக்கு என்ன சாட்சி ஓணுண்டா அப்படின்னு. சரி, அதனால் சொல்கிறான், உண்மையான கடவுள் வழிபாடுகின்றவனுக்கு இன்னொருத்தர் அவனுக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல ஆன்மீகவாதிங்க, ஒரு நல்ல சாமியாருங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவன் தேடுற பொருள் உலகத்தில் இல்லை, ஆகாயத்தில் இருக்கிறான். ஆகாயத்தில் இருக்கிற பொருளை தேடுறவனுக்கு இங்கே ஒரு சான்றிதழ் தேவையில்லை. அதனால் சொல்கிறான், வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடின்னு. வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி, குதம்பாய் பட்டயம் எதுக்கடின்னா. இதுக்கு ஒரு சான்றிதழ் தேவையில்லடா. உண்மையாக கடவுளை தேடுறவனுக்கு, போலி வேஷம் போடுறவனுக்கு 1000 சான்று ஓணும் அப்படின்ட்டான். அதனால் சொல்கிறான், மெய்ப்பொருளை கண்டு விளங்கும் மெஞ்ஞானிக்கு கற்பங்கள் இருக்கிற கற்பனை அவனுக்கு என்னத்துக்கு? உண்மையான கடவுளை தேடுறவனுக்கு கற்பனை கடவுள்லாம் தேவையில்லாதது. சரி, அதனால் இந்த கற்பனையே தேவையில்லடா, நீ உண்மையான பொருளை தேடிங்கிற அப்படின்றான். சொல்கிறான், வஞ்சகமற்ற வழிதன்னை கண்டோர்க்கு சஞ்சலம் எதுக்கடின்னா. அவன் நல்லவன், அவன் கெட்டவன், அவன் மோசமானவன், அவன் பணக்காரன், இவன் ஏழை, இப்படின்ற எண்ணம் இல்லாதவனுக்கு சரியான உண்மையான அவன் மனசில் எந்த சஞ்சலமும் இல்லையா, உண்மையான வழியில் போவான். ஆதாரமான அடிமுடி கண்டோருக்கு வாதாட்டம் எதுக்கடி, கடவுளை பற்றி நான் சொல்கிறது தான் கடவுள், நான் கும்பிட்றது தான் கடவுள், நீ கும்பிட்றது தான் கடவுள். கடவுளை பற்றி தெரியாதவன் வாதம் பண்ணின்னு இருப்பான். கடவுளை பற்றி தெரிஞ்சவன் எவங்கிட்டும் போய் வாதம் பண்ண மாட்டான். அதனால் சொல்கிறா, ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் எதுக்கடி குதம்பாய், நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போர்க்கு முத்திரை எதுக்கடி குதம்பாய்னா. ராத்திரி பகல தூக்கம் இல்லைடா, அவனோடவே நான் இணைஞ்சிருக்கிறேன், எனக்கு என்னடா இங்கே தூக்கம்? இதெல்லாம் நம்ம உண்மையான தெய்வ வழிபாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என் கடவுள் பெருசு, உன் கடவுள் பெருசு, யார் கடவுள் இங்கே பெருசு கிடையாது. அவன் ஒருத்தந்தான் பெருசு, வேறு எதுவுமே எங்கள் உலகத்தில் பெருசு கிடையாது, எதுவும் கிடையாது. மதம் ஒன்றா உன் மதம் பெருசு, என் மதம் பெருசுன்னு சொல்லிக்கலாம். கடவுளில் யார் கடவுளும் பெருசு சின்னதெல்லாம் கிடையாது. ஒரே கடவுள் உலகத்துக்கு ஒன்று தான், அது ஈசன் தான். சத்தியமான தவத்தில் இருப்போருக்கு உத்தியம் எதுக்கடி குதம்பாய், உத்தியம் எதுக்கணும். உண்மையான கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவனுக்கும் இந்த ஒரு பொழுது ரெண்டு பொழுது இந்த பத்தியம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவனு. சரிங்க, இப்படி இருக்குது சாமி கடவுள் வழிபாடு, சும்மா இல்லை. சொல்லு, இன்னொரு பாடல் ஒன்று கேட்டிருக்கப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. ஒரு பாடல் ஒன்று கேட்குறப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. சொல்லு என்னென்னா, ஒருத்தர் கேட்குறாரு ஒரு பாடல் மாதிரி, நல்ல நல்வினை தீவினை என்றது என்னன்னு கேட்குறப்போ அது வந்து நல்லவன் ஆடிடும் கூத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாட்டில். சரி, அந்த நல்வினை தீவினைன்றது நம்ம செஞ்சுக்கிட்டது தான், நம்ம செஞ்ச நல்லதும் கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இங்கே கஷ்டப்பட்டோம் நல்லாயிருக்கும். இதுக்கும் கடவுளுக்கும் அது சம்மந்தம் இருக்கா, இல்லை நம்மளும் மட்டும்தான் சம்மந்தம்? கடவுளுக்கு எதுவுமே உன் பிறப்பே கடவுளுக்கு சம்மந்தம் கிடையாது. சரிங்க, இப்போ மில்லு இருக்குது இல்லை, துணி நெய்கிற மில்லு, அந்த மில்லில் ஒரு வெள்ளை துணி போட்டு ஒரு வேலை அனுப்புகிறான் வெளியே. சரிங்க, பார்த்தீங்கன்னா அது பால் மாதிரி இருக்குது. ஆனால் அதிலேருந்து ஒரு 4 முழம் வேஸ்ட் இங்கே வாங்கி கட்டி நீ நான் 4 வாட்டி கட்டுறேன். கட்டினேன்னா மில்லுலேருந்து பார்த்த மாதிரி அதே துணி தான், ஆனால் துவச்சின்னா அதே மாதிரி இருக்குதா? இருக்காது. ஏன் இல்லை? அதே துணி தானே. அந்த மாதிரி மில்லில் படைக்கிற மாதிரி இறைவன் மனிதனை படைக்கும் போது சுத்தமாக படைத்தான். ஆனால் இவன் ஆசை என்னும் சேத்துல பிறந்து 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 கடவுளுக்கு அடையாளம் தெரியாத கடவுள் மனுஷனை தேடிக்கிறான். நம்ம படைத்த பொருள் இங்கே காணமேடான்னு தேடுறான் கடவுள். ஏன்னா இவன் ஆசை என்ற சேத்துல அலையிறான். அதனால் இங்கே பிறப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. நீ செத்த உன் ஆன்மா அங்கே மிதக்குது. ஒரு தாயை தகப்பனும் சேர்றா, ஒரு கர்ப்பம் தரிக்கும் போது அந்த ஆன்மா போய் அதில் பூந்துக்குது. ஒரு உருவம் எடுத்துன்னு உலகத்துக்கு வருது. திருப்பி அது ஆடுது, பாடுது, கூத்தாடுது, ஒன்றால் ஊந்து ஒடியுது. ஒடிஞ்சிட்டு திருப்பி அது போய் தனியாக நிற்குது. இன்னொரு தாய் தகப்பன் சேர்றா, அது கர்ப்பம் தரிக்குது. பட்டினத்தாரனுடைய சம்சாரம் பேர் சிவகலை. அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, கோயில் யாத்திரை போட குழந்தை பொறுக்குனாங்கன்னா சாமியா குழந்தை கொடுப்பாரு. அதுக்காக சொல்லலை அவங்க. இந்த மாதிரி புனிதமான மன தூய்மையான நிலையில் நீ கடவுளை வழிபாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஆன்மாக்கள் இந்த கர்ப்பத்தில் பூரும், உனக்கு ஒரு வாரிசு வரும், வம்சம் வளரும் அப்படின்றதுக்காக அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் அவர் இப்போ வர வழியில் பாதி வழியிலே வேறு குழந்தை கிடச்சது போயிட்டாரு, அது வேறு விஷயம். இந்த மாதிரி இந்த மனிதன் வந்து இங்கேயே பிறக்கிறான், இங்கேயே சாகிறான், இங்கேயே ஆசையில் வளர்றான். இங்கே ஆசையிலே வளர்ந்தது. அதனால தான் சொன்னான், நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதமாய் குழவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னா ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இங்கே போட்டு டம்முன்னு ஒரு நாளைக்கு கஷ்டப்படுத்துக்கிறாரு. அதை 4 பேரை தூக்கின்னு போய் எங்கன்னா போட்டு போச்சிடுறான் இல்லையா? அதனால் சொன்னான், காயமே இது பொய்யடான்னா. காயம்னா அது உடல். இப்போ நிறைய பேர் காயக்கல்பம் பண்ணுறான்றாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு கூட பண்ணிட்டா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இதெல்லாம் நல்லாயிடும் நானும் கூட நினைக்கிறேன். ஆனால் யாரும் பண்ணதா தெரியல எனக்கு. சித்தருங்க பண்ணாங்கன்னா அவங்க மேதைங்க, மருந்துகள் தெரியும், அவங்க பண்ணிக்கினாங்க. நம்மளால மனுஷனால் பண்ண முடியுமா? செத்து போடுவோம். அதனால் சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடான். உளுத்த நரம்பையும் வெளுத்த சதையையும் இழுத்து கட்டிய கூடடான்னா. வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடான். சிவகாற்று உள்ள ஓடலைன்னா இந்த உடம்பு ஒத்த பைசா கூட உதவாது. அப்போ இங்கே எங்கே கடவுளுக்கு வேலைக்குது? இதெல்லாம் நமக்கு புரியணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நாளாகணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவப்பட முடியும். ஒரே நாள் பக்குவப்பட முடியாது. ஆனால் அந்த பக்குவத்தை நம்ம ஏற்றுக்கணும். ஐயா ஆத்மா வணக்கம். ஐயா இதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட கேட்டேன், பொற்சபை சிற்சபை ஞான சபைன்னு கேட்டேன். நாம் சிற்சபைக்குள் பயணிக்கும் போது 8 படிநிலைகள் இருக்கிறது என்று சொன்னீர்கள் ஐயா, அதை விளக்க முடியுமா? 8 படிநிலை தான் அந்த யோகமே. அட்டாங்க யோகம்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம பண்ணிட்டு என்னன்னா அட்டாங்க யோகம் தான். நியமம் நியமம் எல்லாமே அதில் வந்துடும். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ இதெல்லாம் செய்யாமன்றோம். அது என்னது? அது நியமம். ஓகேங்களா? முதல்ல ஏமம், அப்புறம் நியமம், அப்புறம் தாரணை. அந்த மாதிரி படிநிலை. இந்த 8 அங்கங்கள் கொண்டது தான் நாம் பண்ணக்கூடிய இந்த பயிற்சி. இது ராஜயோகம். இதுக்கு பேர் அட்டாங்க யோகம். புரியுதுங்களா? அதுதான் அது. அப்போது சிற்சபை என்றது இந்த பூர்வ மத்தி. பொற்சபை எதுனான்னு சகசிராரம். சரிங்களா? எல்லா ஆதாரமும் நம்ம உடலுக்குள்ளே இருக்குது. ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் மேலே இருக்குது. எது? உடலை தாண்டி ஒரு சாண் மேலே இருக்குது. அதே சகசிராரம். அதுதான் பொற்சபை. அங்கேருந்து தான் நமக்கான எல்லா செய்திகளும் கிடைக்கும். அப்போ அங்கே போகிறதுக்கு பயணம் எப்படி போக முடியும்? அதான் சொன்னால மண்ணிலே இருந்து மண்ணிலே போயிட்டோம்னா புழுங்க எது உயிர் பிரியும். இப்போ சாதாரணமாக எல்லாருக்கும் உயிர் பிரியுதுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒன்று கண்ணை திறந்து பார்ப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா துணியை விளக்கிட்டு அந்த இடத்துல பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ஆண்குறி பெண்குறி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல பார்ப்பாங்க. ஏன்னா அந்த விந்து சுரோடு இதுமாக அந்த வழியாக வெளியேறும். ஒன்றே கண்ணில் வெளியேறும், இல்லைங்க. அப்போ புலங்கள் வழியாக வெளியேறினவங்க சாதாரண மனிதன் மனித நிலையில் தான் அவங்களுக்கு உயிர் பிரியும். அதனால தான் டாக்டர் போனோன்னா என்ன பண்ணுவார்? கண்ணை திறந்துட்டு டார்ச் ஆகி பார்ப்பேன். ஏன்னா விந்து ஆனது அங்கே வெளியேறி இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு அபியாசிக்கு எங்கே போகணும்னா இது மேல்நிலை 10வது வாசம் திறந்து தான் போகணும். அதுதான் ஒரு அபியாசியோட வேலை. அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். எங்கே போவோம்? நம்ம போவோம் பொன்னம்பலத்துக்கு போவோம். சபரிமலையில் பொன்னம்பலம் வேணும் ஒன்று இருக்கா? அது வேற எங்கேயும் இல்லை. இங்கே தான். இதுதான் சபரிமலை. அண்ணாமலைன்னு ஒன்று தீப ஏற்றி காட்டுறாங்களே, அது வேற எங்கேயும் இல்லை. இதுதான். அப்போ இங்கே போகணும். அதுதான் பொற்சபை. இது சிற்சபை. முதல்ல சிற்சபைக்கு போனால் தானே பொற்சபை போக முடியும். அப்போ போகிறதுக்கான வழி எங்கே இருக்குதுன்னா இதுக்கு மேலே தான் இருக்குது. இதுக்கு கீழே உயிர் ஏக்கம், இதுக்கு மேலே இறைவனோட ஏக்கம் இருக்குது. அதனால தான் அறிவு கருவி எல்லாமே இந்த முகத்தில் இருக்குது. சரிங்களா? அதனால தான் என்சான் உடம்பிற்கு சிரசை பிரதான, தலையை பிரதானாங்கன்னா எல்லா கருவியும் நம்ம வெளி உள்வாங்கக்கூடிய எல்லா பொருளும் இந்த தலைக்குள்ளதை இதில் தான் நம்ம அறிவு வருது. இது மூலிமா தான் நம்ம வெளியே வேகமும் போனோம். இதுக்கு கீழேனது வெறும் மண். ஆனால் மண் இல்லாமல் எதுவும் முளைக்காது. அப்போ மண் வேணும். கரும்பு இல்லாமல் சாறு இருக்காது. கரும்பு தானே சாறு இருக்கும். சக்கையை வேணும், சாரை வேணும். எது வரைக்கும் வேணும் அப்படின்னா இதை தாண்டுற வரைக்கும். அதனால தான் ஆழகால விஷயத்தை இறைவனை கொடுத்துட்டாங்க, சிவனை கொடுத்துட்டாங்க. கபாலவாசி பார்வதி என்ன பண்ணாங்க? இருந்தாலும் முழுங்கிட்டானா கீழே கரை பொருள்லாம் காலையிடம் கபால் கைத்து போச்சிட்டாங்க. கண்டத்தோடு நின்றுச்சு அப்படின்றாங்க. ஏன்? கண்டத்துக்கு கீழே போனால் என்ன ஆகும் அப்படின்னா படைத்தலும் போயிடும். பிரம்மனுக்குரிய உறுப்புகள் எங்கே இருக்குன்னா தொப்புளுக்கு கீழே இருக்குது. அதுதான் பிரம்மனுக்குரிய இடம். தொப்புளுக்கும் அநாகரத்துக்கும் இடையில யார் இருக்கிறா அப்படின்னா விஷ்ணுங்கிறாரு. அதுதான் எது? பார்க்கடல். பார்க்கடல் மாதிரி தானே இருக்காங்க. இந்த குடல் தான் பார்க்கடல். சிறுகுடல் பெருகுடல் இல்லையா, அதுதான் பார்க்கடல். அங்கே தான் மகாவிஷ்ணு இருக்காரு. அவர் தொப்புளுக்கு மேலே, அநாகரத்துக்கு கீழே. அநாகதமாக யார் இருக்குதுன்னா ருத்ரங்கிறாரு. அங்கே தான் என்ன இருக்குது? ருத்ரனோட அர்த்தம் என்னது? ருத்ரன்னாவே என்ன அர்த்தம்? அனலாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அங்கே தான் நம்ம இதயமானது பீட் பண்ணிக்கினே இருக்குது. அங்கே சூடு நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. அப்போ இது வரைக்கும் யார்? நம்ம சொல்லக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல்ன்ற 3 பேரும் இங்கே இருக்கிறாங்க. இங்கே யார் இருக்குது? இந்த உலகத்தில் இயக்கம் அப்படி தான் இருக்குது. இதை தாண்டக்கூடியவங்கள தான் யார்? மறைத்தல், அருள்ன்ற இடம். அப்போ இதுக்கு மேலே இங்கே காத்தல் இருக்காங்க, இங்கே அருளக்கூடிய இடம் இருக்காங்க. சதாசிவம், பரசிவம். இறைவன் இத்தனை பேர் 5 விதமாக இருக்கிறான். ஆனால் நம்ம 3 பேரை தான் பிடிச்சி வச்சுருக்கோம். 3 பேர் எங்கே இருக்கிறாங்க? இங்கே இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு கீழே போனாங்கன்னா 3 பேரும் காலி. படைத்தலும் இருக்காது, காத்தலும் இருக்காது, அழித்தலும் இருக்காது. அப்போ உயிருக்கான வேலையும் இல்லை. அப்போ பார்வதி அம்மா ஏன் பிடிச்சாங்க? இது வரைக்கும் பிடிச்சது காரணம்னா இதுக்கு மேலே இறைவன் பார்த்துப்பான். இதுக்கு இறைவன் இல்லாமல் உயிர் மட்டும் நடமாட்டிக்கிதுப்பான். இப்போ அங்கே போச்சுன்னா எல்லாம் அழிஞ்சிடும். அப்போ ஏன் கண்டத்தில் இறைவன் கண்ணங்கரிய தான் நான் ஏன் இருக்குதுன்னா கருப்பாக இருக்கிறாங்க. இதுதான் காரணம். ஏன்னா இது நம்மளாக இருக்கும். புரியுதுங்களா? ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சமயத்தில் நம்ம சொல்லி வச்ச பெரியவங்க சொல்லி வச்ச எல்லா விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதை நாம் கொஞ்சம் சீர் தூக்கி பார்த்தோம்னா நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? எல்லாம் உருவகப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. ஏன்? வாசல் அங்கே தான் இருக்குது. அந்த இறைவன் அந்த ஆழகால விஷயத்தை எங்கே அடக்கினானோ அதுதான் வாசல். கீழே இருந்தால் அது மரணம், மேலே போனால் அது பிறவின்றதை தொலைக்கும். இதுதான் விஷயம். சதாசிவம் பிரம்மத்துக்கு போயிட்டோம். நம்ம பிறவின்றது கண்டிப்பாக அறுபடும். யாருக்கெல்லாம் அறுபடும்? அப்போ இங்கே பாடம் வாங்கிட்டான், முழுவாக முடிக்காமல இறந்துட்டான், அவங்களுக்கெல்லாம் முக்தி அடையும்னா முக்தி அடையாது. ஆனால் எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ரமணருக்கு அதுதான் நடந்தது. அருணகிரிநாதர் சாதாரணமாக இருந்தார், பொம்பளை தாசனாக இருந்தார். அவர் முக்தி போனது என்ன அர்த்தம்? இதுதான் காரணம், புரியுதுங்களா? ஆதிசங்கரர் வராரு, பிச்சை எடுத்துன்னு வராரு. பிச்சை எடுத்து வந்தால் ஒரு வீடாண்ட போகிறாரு, அங்கே போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த வீட்டில் அவர் என்ன பண்ணுறாரு? பிச்சான் தேகின்றார். அந்தம்மா என்ன பண்ணா? தேடி கண்டுபிடிச்சி ஒரு காஞ்சி போன நெல்லிக்கணையப்பா தம்பா இருக்குது என்கிட்ட அப்படின்னு வந்து ஆதிசங்கர் தட்டில் போடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? இல்லைன்னு தெரிஞ்சு போய், இந்த வீட்டில் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இல்லைனாலும் இருக்கிற மனசு இருக்குது, எதையாவது கொடுப்போம் அப்படின்ற மனசுன்னு ஒன்று இருக்குது அந்த இவங்க. அப்போ இவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? கனகதாரா தோத்திரம் பாடுறாரு. கனகதாரா தோத்திரம் பாடின உடனே கூரையை பிச்சுக்கிட்டு மழை பெய்யுது. என்ன மழை? தண்ணி பெய்யல, செல்வ மழை பெய்யுது. ஓகேங்களா? அப்போ கனகதாரா தோத்திரம் பாடினா செல்வ மழை பெய்யுமா அப்படின்னா, ஆதிசங்கரை பாடினா அது பெய்யும், ஆனால் நீ அவனை பாடினோம்னா பெய்யாது. ஏன்? அதை பாடக்கூடிய தகுதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். ஆனால் தகுதி வர வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாது, அதுக்கான முயற்சியை பண்ணணும். அப்போ ஆதிசங்கர் தான் பாடுவார், நான் சும்மா இருக்கக்கூடாது. எனக்கும் அந்த செல்வம் வேணும், நான் என்ன பண்ணணும்? தினமும் சொல்லணும். எப்போ? அந்த பாவத்துக்கு போகிற வரைக்கும். அதை அந்த பாவத்துக்கு நம்ம போயிட்டோம், அந்த ஆதிசங்கரோட மனநிலை என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு நான் சொன்னால் அது வரும், செல்லும் மழை அங்கே பெய்யும். அப்போ இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் குரு சிஷ்யனை மேம்படுத்துறது. நீ என்ன மாதிரி ஆகுன்றதுக்காக தான் குரு ஆசீர்வாதம் எதுக்கு? நீ என்ன மாதிரி எல்லாத்தையும் அனுபவி அப்படின்றதுக்காக தான். அப்போ எப்போ அதை நாம் அனுபவிக்கிறோமோ அப்போ குரு அடைஞ்ச எல்லாத்தையும் நாமளும் அனுபவிக்க முடியும். புரியுதுங்களா ஐயா? நாம் பிறக்கும்போது கஷ்டப்பட்டு தான் பிறகுறோம், வாழும் போதும் கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறோம், இறக்கும் போதும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். இந்த பாதைக்கு வந்து உபதேசம் வாங்கி இந்த பாதைக்கு வந்து இருக்கும்போது கஷ்டப்படாமல் இருக்க முடியுமா? கஷ்டன்னு யாருமா சொல்லுவா? கஷ்டன்னு யார் சொல்லுவா? ஒரு குழந்தை கஷ்டம்னு சொல்லலாம். ஏன்? அது அம்மா அப்பாவை நம்பி இருக்குது. அப்பா டியூஷன் ஃபீஸ் கொடுக்கல, என்னை சார் திட்டாரு, அதுக்கு அது ஒரு கஷ்டம். நான் கேட்டதை சமைக்க மாட்டேன்னு அம்மா கிட்ட போய் கேட்குது, அதுக்கு ஒரு கஷ்டம். ஏன்? அம்மா அப்பாவை சார்ந்து வாழுது, அதனால தானே. அப்போ ஒரு அப்பியாசி யாரை சார்ந்து வாரம்? அம்மா அப்பாவை சார்ந்த வாரம். அப்போ அடுத்தவங்களை சார்ந்த வாரம். அப்போ இந்த மாதிரி சார்ந்து வாழும்போது தானே கஷ்டம் வரும். இறைவனே கதியும் நம்ம போயிட்டோம்னா நமக்கு எங்கே வந்து கஷ்டம் வரும்? நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளல் இருக்கிறதுலே பிச்சைக்காரன் யாரும் நாம தான். ஆனால் இருக்கிற செல்வம்லாம் யார்கிட்ட இருக்குது? அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் நம்ம அவங்ககிட்ட இருக்குதுன்னு தெரியாமல் நாம் என்ன பண்ணுறோம்? பிச்சைக்காரன் கடை ஃபுல்லாக தெருக்குள்ளாகிற கடைக்கெல்லாம் போகிற மாதிரியே நம்ம எல்லாருக்கிட்டையும் போகிறோம், ஐயா ஐயா ஐயான்னு போகிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கேட்டது கிடைக்க போகிறதே இல்லை. ஆனால் அந்த கிடைக்க போகிறது இல்லைன்ற தெரியவே நமக்கு வரப்போகிறதும் இல்லை. எப்போ வரும்? கடைசி காலத்தில் வரும். அதடா தேடாமல் விட்டுட்டு. ஏன்? அதுக்கு வர்றதுக்கான அறிகுறியது கண்ணீர். ஒருத்தன் கடைசி காலத்தில் அழுகுறானா என்ன காரணம்னா வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். மரணத்தை யார் ஒருத்தர் இயற்கையை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். எதுக்காக நான் வாழ்ந்துட்டேன் வந்தனோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு ஒரு யாருக்கு தெளிவு வருதோ. ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பாடாப்படுறாங்க, அங்கே வாங்குறாங்க இங்கே ஓடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க. கல்யாணம்லாம் பண்ணி முடிஞ்சவொடனே அப்படி போய் ரிலாக்ஸாக உட்காருவாங்க. அந்த நிம்மதியே கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காது. புரியுதுங்களா? கல்யாணம் யாரும் பண்ணிக்கலாமா? நீங்கள் பண்ணிக்கலாமா? எப்போ உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்தது? கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் அவங்களுக்கு வந்திருக்காது. ஆனால் கல்யாணம் தாலி கட்டி ஒரு ரிலாக்ஸாக உட்காரும்போது அப்பாடா நாம் சாதிக்க முடியாத ஒரு விஷயம் சாதிச்சிட்டோம் பாரு, ஒரு பெருமூச்சு விட்றாங்க பாரு. அது நீங்கள் காரணம் என்ன? செய்ய முடியாத அந்த விஷயம் செஞ்ச அந்த திருப்தி வரணும். ஆனால் வருமா? வாழ்க்கையில் வரவே வராது. ஏன்? நம்ம வாழ்க்கைன்றது என்னன்றதே தெரியாமல் ஓடிட்டுருக்கோம், அதனால திருப்தி வரல. அப்போ என்ன வரும்? கண்ணீர் தான் வரும். யார் ஒருத்தர் மரணத்தை இயற்கையை ஏற்றுக்கிறாங்களோ. எந்த மகான்களோட வாழ்க்கையில் தேடி பார்த்தோம்னா யாரை கடைசியாக அதை அழுதுகிறாங்களா? ஏன்? நாளுக்காக காத்துட்ருக்காங்க. ஏன்? நான் செய்ய வேண்டிய வேலைலாம் முடிஞ்சிச்சுப்பா, எப்போ நீ என்னை கூட்டுக்கு போகிறேன் அந்த நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன். ஆனால் சராசரி மனுஷன் இப்படி சொல்லுவானா? என் பொண்டாட்டிக்கெலாம் செஞ்சிட்டேன்ப்பா, என் பிள்ளைக்கெல்லாம் செஞ்சிட்டேன்ப்பா, எப்போப்பா என்னை கூட போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமானா? சொல்லவே மாட்டோம். ஏன்? அது ஒரு புல் ஸ்டாப்பே கிடையாது. அங்கே ஒரு கம்மா போட்டு அடுத்து இன்றைக்கி ஒரு பைக்கை வாங்கி கொடுத்துருவோம், நாளைக்கு ஒரு காரை வாங்கி கொடுக்க முடியுமா? அப்படி தான் யோசிப்பேன். ஏன்? முற்றுப்புள்ளின்றது இங்கே இல்லை. இப்போ முற்றுப்புள்ளி எங்கே வரும் அப்படின்னா இறைவன் யார் தர்றாங்களோ அவங்களுக்கு முற்றுப்புள்ளி. எனக்கு வேணுமே வேணாப்பா, ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். மக்களுக்கு என்ன சொல்லணுமோ இப்போ ஐயா என்ன சொல்கிறாரு? என் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன், மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன், எனக்கு என்ன தேவையோ அதை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அவர் போய் கவலைப்படுவாரா? இப்போ யாருக்கு கண்ணீர் வராது, யார் கவலைப்படுவாங்க? சராசரி கவலை. ஐயா, பஞ்சபூதங்களாகிய சொற்கள் ஓம் நமச்சிவாயா என்றோம். ஆமாம். அதே போல் ஓம் சரவண பவா என்ற சொற்களுடைய அதனுடைய விளக்கம், அது வந்து உடலில் இருக்கிற 6 சக்கரத்தை குறிக்கிறதுமா, புரியுதுங்களா? அது என்ன அது சமயம் மந்திரம் தானே. அது சரவண பவான்றது என்னது? 6. அப்பனுக்கு 5 எழுத்து, பிள்ளைக்கு 6 எழுத்து மந்திரம், ஓகேங்களா? இந்த 6 எழுத்து மந்திரம் என்னன்னா இந்த உடலில் இருக்கிற இந்த சக்கரங்கள் தான், ஒரு ஒரு இடமும் தான் அதை குறிக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாரு, மயிலை வச்சுன்னுப்பாரு, சேவலை வச்சுன்னுப்பாரு, புரியுதுங்களா? மயிலுன்றது என்னது? மூச்சு. அந்த நீல கலரில் இந்த மூச்சு எப்படி ஓட்டிகிட்டு இருக்குதுன்னா அந்த நீல வண்ணம் தான். மூச்சோட வண்ணம் எது? நீளம், புரியுதுங்களா? அப்போ சேவல்ன்றது என்ன அப்படின்னா சதா ஓடிட்டு இருக்கிற அந்த நாதம். நாதம்ன்றது ஒன்று இல்லைன்னா ஏக்கன்றது நின்று போயிடும், புரியுதுங்களா? அப்போது இந்த மயிலும் சேவலும் அடையாளம் எதுன்னா உள்ளே ஓடிக்கிற அந்த ஒளியும் ஒளியும் ஓசையும் ஒளியும். அப்போ இந்த சக்கரங்கள் தான் அந்த சரவண பவன்றது, இந்த 6 எழுத்து மந்திரம். அப்போ இதை கடக்கணும். இதை கடந்தால் யாருக்கு அப்பா? சுப்பனுக்கு அப்பா. அவனை போய் நாம் அடைஞ்சிடலாம். அதுதான் நமச்சிவாயம். அப்போ 5 எழுத்து அவனாக தான் இருக்கிறான், 6 எழுத்தும் அவனாக தான் இருக்கிறான். எல்லாமே இந்த உடல் இந்த உயிர் சம்மந்தப்பட்டது தான். தனியாக எதையுமே மகன்கள் நமக்கு சொல்லியே கொடுக்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சரவண பவன்ற மந்திரத்தை சொல்கிறோம். ஓ, இது வந்து சுப்பிரமணிய மந்திரம்ப்பா, இதை நீ 108 தடவை சொல்லு, 1008 தடவை சொல்லு, உனக்கு நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்றோம். ஏன்னா அது உண்மையா? நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா இங்கே வாழறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்? மனசே ஒரு நேரம் ஒன்று பொருள் வேணும்னும், ஐயோ இந்த பொருள் விட்டு நம்மளை விட்டு போனால் என்ன அப்படின்னு தோணும். அப்போ வர பொருளும் அதுதான், போகிறது பொருளும் அதுவாகிடும். அப்போ மனசு ஒரே மாதிரி நினைக்கவே நினைக்காது. அப்போ எங்கே இப்படி கேட்டால் கிடைக்கும் அப்படின்னா இந்த நிலையை படிநிலையை கடந்து போனோம்னா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஏன் கேட்கவே வேணாம், தானாக கிடைக்கும். ஏன்? அவனுக்கும் நமக்குமான தொடர்பு வந்துடும். ஏன்? உடல் என்ற ஒரு பொருளை கடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் 6 எழுத்து மந்திரம், அதுதான் 5 எழுத்து மந்திரம், அதுதான் 8 எழுத்து மந்திரமும். எல்லா மந்திரமும் இங்கே தான் இருக்குது. ஒரே ஒரு மந்திரத்தை தான், அதுதான் பேசாத மந்திரம். எது? மூச்சு தான். இதை வச்சு தான் எல்லாத்தையும் கடந்து போகணும். சரிம்மா? சரி. ஐயா, இந்த உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் 1000 தவறுகள் செய்திருக்கலாம், தெரிஞ்சும் செய்திருக்கலாம், தெரியாமலும் செய்திருக்கலாம். இந்த உபதேசம் வாங்கிட்ட பிறகு அவர்களுடைய மனநிலை ஒரு நிலையாக இருந்திருக்கும். மறுபடியும் அந்த தவறு செய்யணுன்ற தூண்டி மறுபடியும் செய்கிறவர்களுடைய நிலை எப்படி என்னவாக இருக்கும்? ரொம்ப கஷ்டமாயிடுமா, ரொம்ப கஷ்டமாயிடும். அதை விட அவங்க வந்து பாடம்லாம் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த பக்கமும் வர முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் ஒரு இழுபறியில் இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். அதை விட அவங்க பண்ணாமல் விட்டுடலாம், ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டோம், புரியுதுங்களா? அப்போ உங்களுக்காக நீங்கள் 1 மணி நேரம் ஒதுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறது பண்ண முடியும்னா நம்ம இருக்கிறதுக்கான அர்த்தமே கிடையாது. ஏன்னா நமக்கு முன்னாடியே எல்லோரும் போய் சேர்ந்துட்டாங்க, யாருமே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோரும் சாவுக்கு மாலை போட்டுட்டு வந்துட்டு நாம் மட்டும் இங்கே சாஸ்வதமாக இருப்போன்ற ஒரு நினைப்போட இங்கே சுற்றிட்டு இருக்கிறோம். அதானே அதுக்கு அர்த்தம். அப்போ நாம் நிற்க மாட்டோம், இங்கே நிலைக்க இருக்கிறதுக்கு நிலைச்சி இருக்க வாய்ப்பே இல்லைன்ற ஒரு உண்மை புரிஞ்சிச்சுன்னா அப்போ நிலைச்சி இருக்க வாய்ப்பு என்ன, அதை தேட போயிடுவோம். அப்போ அந்த அறிவு வந்தவங்க தானே இங்கே வர முடியும். அப்போ அந்த தெளிவு இல்லாமல் இங்கே வந்தாங்கன்னா அவங்க வேஸ்ட்டு. அதை விட அவங்க வராமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது, அவங்க குடும்பத்துக்கு நல்லது. ஏன்னா 2 கட்டமாக யாருமே இருக்க முடியாது. அது குடும்பத்தில் இருந்தாலும் வேஸ்ட்டு தான், இந்த பாடத்தில் வந்து வேஸ்ட்டு தான். 2 கட்ட நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுமா. ஐயா, ஒரு கணவன் மனைவி என்பது ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, ஒரு உன்னதமான ஒரு நிரந்தரம் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது மனைவியை கஷ்டப்படுத்தினாலும் சரி, கணவனை கஷ்டப்படுத்தினாலும் சரி, அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? கஷ்டப்படுத்தி பார்த்துனா இது மொத்தத்தில் என்னன்னா குடும்பமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முதல்ல பெண்ணு தான். பெண்ணு மட்டும் ஒரு குடும்பத்தில் சரியாக இருந்துட்டாங்கன்னா பெரும்பாலும் சண்டைகள் வந்து குறைஞ்சிரும், சரிங்களா? இப்போது மருமகள் இருக்கிறோம், மருமகள் என்ன பண்ணோம், என் மாமியாரே சரியில்லை கிடையாது. மாமியார் என்ன பண்ணோம், கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு 4 மாமியார் வருவாங்க, அவங்க கிட்ட போய் என் மருமக சரியில்லை, நானும் எவ்வளவோ சொல்கிறேன் சரியே இல்லை அப்படின்வாங்க. புரியுதுங்களா? ஆனால் என்ன பண்ணுவாங்க, எந்த மாமியாரும் தான் பொண்ணு சரியில்லைன்னு சொல்லவே மாட்டாங்க, மருமக சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. எந்த மருமகளும் தான் அம்மா சரியில்லைன்னு சொல்லவே மாட்டாங்க, மாமியார் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ எங்கே இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா பெண்கிட்ட இருந்து தான். எல்லாருக்கும் என்ன எண்ணம், என் பொண்ணு ஒரு வீட்டுக்கு போயிடுது நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நான் சொல்லுவேன். ஏம்மா அப்படி பண்ணணுமா, அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணுமா, இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணுமான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மருமக அப்படி பண்ணால் என்ன பண்ணுவாங்க, சொல்ல கொடுப்பேன். சரி மருமக அந்த வீட்டில் அம்மா வந்து சுதந்திரமாக இருந்திருப்பாங்க, இங்கே வந்துட்டாங்க மாமியார் அம்மா மாதிரி பார்க்க முடியும், வேணா பார்க்கவே முடியாது. ஏன் மாமியார்னா இப்படி தான் இருக்கணும், ஏன்னா சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க இன்றைக்கே நீ ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா அன்றைக்கே ஒரு வெடியை போட்டுருவாங்க. இப்போதுலேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணினா தான் பின்னால் நீ நல்லா இருப்ப அப்படின்னு யார் சொல்லிக் கொடுக்குறது, அம்மா வீட்டில். அங்கே என்ன சொல்லி கொடுத்து அனுப்பணும், அவங்களும் என்ன மாதிரி ஒரு அம்மா தான், என்னை எப்படி பார்த்தியோ அதே மாதிரி அவங்களும் என் பாருன்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லா வீட்லேயும் எல்லா பொண்ணும் நல்லா இருப்பாங்க. ஆனால் எல்லா வீட்லேயும் எல்லா பொண்ணும் கஷ்டப்படுறதுக்கு காரணம்னா மாமியார் மாமியார் வைக்கிறாங்க, மருமக மருமகளும் வைக்கிறான், யாரும் அம்மா ஆகலை யாரும் பொண்ணும் ஆகலை. புரியுதுங்களா? இந்த விஷயத்த பொம்பளைங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கினாங்கன்னா எல்லா வீடும் நிம்மதியாக இருக்கும். புரியுதுங்களா? யாரும் அம்மாவால் கஷ்டப்படும் போது வாய்ப்பாடு, எந்த ஆம்பளையாக கஷ்டப்படுவாங்களா, அம்மாவால் கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனால் பெண்டாட்டியால் கஷ்டப்படுவாங்க, எந்த பெண்டாட்டியாவது அப்பாவால் கஷ்டப்படுவாங்களா, எந்த பொண்ணாவது கஷ்டப்பட புருஷனால் கஷ்டப்படுவாங்க. ஏன் அது ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டே கிடையாது. நீ ஒரு இடத்துலேருந்து வந்தேன், நான் ஒரு இடத்துலேருந்து வந்தேன், நான் வளர்ந்த ஒரு சூழ்நிலை இருக்கும், நீ வளர்ந்த ஒரு சூழ்நிலை இருக்கும், ரெண்டு பேரும் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். நான் நானாகவே இருப்பேன், நீ நீயாகவே இருப்பேன்னா கடைசி வரைக்கும் பாம்பும் கீரியமாக ஆகிடும். அது ஒரு வாழ்க்கையே இல்லை. நான் உனக்காக விட்டு கொடுக்கணும், நீ எனக்காக எங்கேயோ ஒரு இடத்துல விட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அது ஒரு குடும்பமாக இருக்கும். அதுதான் குடும்பம். புரியுதுங்களா? அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஒரு அப்பியாசி மெயினாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, ஐயா வந்துட்டாரு. நம்மளோட அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.